T20 World Cup தொடரில் பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து அணிகளை வீழ்த்திய இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணியுடன் தோல்வியை சந்தித்தது. இந்நிலையில் இந்திய அணிக்கு மீதம் இரண்டு போட்டிகள் இருக்கும் நிலையில் அரையிறுதிக்கு முன்னேற இந்த இரண்டிலுமே வெற்றி பெற வேண்டும். அதன்படி இந்திய அணி நாளை 2 தேதி அடிலைடு மைதானத்தில் பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்ள உள்ளது. இந்திய நேரப்படி மதியம் 1:30 துவங்கும் இந்த போட்டி ஆஸ்திரேலியாவில் மாலை 6:30 துவங்கும். இந்நிலையில் அடிலைடின் வெதர் ரிப்போர்ட்டின்படி மழைக்கான வாய்ப்பு 50% குறைவாகவே உள்ளது. எனவே மழை குறுக்கிட ஏற்பட்டாலும் ஓவர்கள் குறைக்கப்பட்டாவது போட்டிகள் நடைபெறும் என எதிர்பார்க்கலாம். இந்நிலையில் இந்த போட்டியை எதிர்கொள்ளும் முனைப்பில் இந்திய அணியின் தலைமை பேச்சாளர் ராகுல் டிராவிட் செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார். அப்போது அவரிடம் KL ராகுல் பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், KL ராகுல் ஒரு அற்புதமான வீரர். அவருடைய திறமை மற்றும் பேட்டிங் தரம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். ஆஸ்திரேலிய மைதானங்களில் விளையாட KL ராகுல் மிகவும் சரியானவர். யார் ஓபனிங் செய்ய போகிறார்கள் என்பதில் எனக்கும் ரோஹித் சர்மாவிற்கும் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே ராகுல் தான் ஓபனிங் செய்வார் என்பது போல ராகுல் டிராவிட் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், தினேஷ் கார்த்திக் இப்போது நன்றாக இருக்கிறார். அவர் பயிற்சியிலும் ஈடுபட்டுள்ளார். எனினும் அவர் விளையாடுவாரா என்பதை நாளை முடிவு செய்ய வேண்டும். தினேஷ் கார்த்திக் போன்ற வீரர்கள் களமிறங்கும் இடத்தில் ஒரு சில பந்துகளை மட்டுமே எதிர்கொள்ள முடியும். எனவே இது போன்ற வீரர்களை நாங்கள் ஆதரிக்க விரும்புகிறோம் என ராகுல் டிராவிட் தெரிவித்துள்ளார்.